சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26/2/2024 மாசி மாதம் 14 நாள் திங்கக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எடுத்த காரியங்கள்லாம் ஜெயம், பணத்தட்டுப்பாடு தீரும், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும், உறவினர்கள் வருகை உறவினர்கள் செல்வது போன்ற விஷயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது மனதில் இருந்த கஷ்டத்தை குறைக்கும், எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலங்களும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நீண்ட நாட்களாக இருந்த ஒரு இழுபறியான நிலைமை மாறக்கூடிய அமைப்பு. தெளிவான ஒரு அமைப்புக்கு உண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தீர்க்கமான முடிவுகள், பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ரிஷபத்திற்கு காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் ஏதாவது இருந்தால் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது நன்மை தரும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அமைப்பு. சனியின் தாக்கம் உங்களையே தொழிலில் மிகப்பெரிய மேன்மை அடைய வைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்கார். அப்பாடா என்று மூச்சு விடக்கூடிய நாள். படிப்படியாக இழுபறியாக சனியும் சூரியனும் சேர்ந்து நமக்கு செய்து கொண்டிருந்து வெற்றி செய்தவர்களிலிருந்து இன்றைக்கு சந்திரன் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை வெளியிடத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தாருடன் சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஓய்வுக்காக மனம் ஏங்கிக் கொண்டிருந்த அமைப்பு கிடைக்கப்பெறக்கூடிய நாள். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தனிப்பட்ட முறையில் இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், பணவரவில் இருந்த சங்கடங்களெல்லாம் நிவர்த்தி. குடும்பத்தில் மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய சிம்மத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு நல்ல முன்னேற்றம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புதிய உத்தரவாதத்துடன் தொழிலை எதிர்பார்த்தோ அல்லது உத்தியோகத்தை எதிர்பார்த்தோ வியாபாரத்தை எதிர்பார்த்தோ காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பணம் முதலீடுகள் செய்வதற்குண்டான அற்புதமான காலகட்டம். மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாள். தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிது விட்டு கொடுப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் அதிக கோபப்படுவது கூடாது. வியாபாரத்தில் முதலீடுகளை சிறிது தள்ளி போட்டு வைப்பது நன்மை தரும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்களை தீர்த்து கொள்வது நன்மையான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தரவாதத்துடன்
எடுக்கக்கூடிய பெரிய அமைப்பு லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை பெற்றுத்தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஏற்றங்கள் காணப்படும். முதலீடுகளுக்கு உண்டான நல்ல செய்திகள் அர்த்தாசிரம சனியில் கிடைப்பது அதிசயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இடமாற்றத்திற்குண்டான முயற்சி பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வீடு நலம் உத்தியோகம் எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். அண்டை அயலார் வீடு, பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகம், கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது போன்ற விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். புதிய அறிமுகத்தில் எல்லாவற்றிலும் பேசுவதோ ஃபோனில் ஏதாவது ஓடிபி நம்பரை கொடுங்கள் அது இதன் என்று மாட்டிக்கொள்வதோ இன்றுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. வார்த்தைகளில் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அதிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள். சனியும் சூரியனும் ராசியில் வீற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம் வரக்கூடிய நாள். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். படிக்கட்டில் ஏறுகின்ற சமயத்தில் இறங்குகின்ற சமயத்தில் அதிக கவனம். கூடா நட்பு கேடு விளையக்கூடிய காலகட்டம். உத்தியோகமாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் குடும்பமாகட்டும் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக கோளர் பதிகத்தை இன்று கேட்பது குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். எதிர்பார்க்காத எல்லா விஷயமும் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலை. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். குடும்ப விஷயத்தில் அதிக கவனமாக இருந்தால் வெளியிடம் தொழில் வியாபாரம் அனுகூலத்தை பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.